அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்குமார், ஃபோர் ஃப்ரேம் சேனலுடன். இன்றைக்கி என்ன திரைப்படம் விமர்சனம் பார்க்க போகிறோன்னா, சந்தானம் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்க படம் ஏஜென்ட் கண்ணாயிரம். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சந்தானம் இருக்கிற ஊரில் ஒரு அன்நெசசரியாக எங்கே பார்த்தாலும் வந்து ஒரு ரெண்டு மூணு டெட் பாடி கிடைக்குது. அந்த டெட் பாடி எங்கே, எதுக்கு அங்கே வந்துச்சு, ஏன் வந்துச்சு, யாராவது கொலை பண்ணி போட்டாங்களா இல்லை தற்கொலை பண்ணிக்கிட்டாங்களா, இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். இந்த படத்தில் இவர் வந்து டிடெக்டிவ் ஏஜென்ட்டாக நடிச்சிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் தன்னைத்தானே ஒரு டிடெக்டிவ்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கோட்டை போட்டுக்கிட்டு ஒரு பழைய தொப்பி ஒன்று போட்டுக்கிட்டு டிடெக்டிவ் ஏஜென்ட்னா இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர் நம்மளை வந்து வெறியேற்றிட்டு இருக்காரு. இந்த டிடெக்டிவ் சம்மந்தப்பட்ட ஒரு வேலையும் செய்கிறதில்ல. இவர் எதை டிடெக்டிவ் பண்ணாருன்றது அவருக்கே தெரியாது. அந்த மாதிரி காட்சிகள்லாம் ஒரு சீன் கூட அந்த படத்தில் கிடையவே கிடையாது. சந்தானம் வந்து பொதுவாகவே நல்ல ஒரு காமெடி சென்ஸ் உள்ள கேரக்டரு. இந்த படத்தில் அவருக்கு காமெடின்னு பண்ண தெரியல, நடிக்கவே தெரியல, நடிப்பை மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அதுதான் வந்து தோணுது. சந்தானம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு நடிச்சுருந்தீங்க, நடிப்பை மறந்துட்டார் அவர் சுத்தமாக. மறுபடியும் ஒரு பயிற்சி பட்டலில் போய் எடுத்துகிட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். அந்த படத்தோட ஹீரோயின் அந்த அம்மா வந்து டாக்குமெண்ட்ரி எடுக்கிறதா சொல்லிட்டு அங்கேருந்து வருது. அது எதுக்கு வருது, ஏன் வருதுன்னே தெரில. இவர் கூட சுற்றிட்டு இருக்குது, ஏன்னா இவர் தான் டிடெக்டிவ்னு சொல்லிட்டார்ல. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த போனை எடுக்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் அது அப்படியே ஒரு கதையாக போயிட்டுருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா தேட்டரில் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட உட்காரவே முடியல, எரிச்சல் தான் வருது. இந்த மாதிரி கதையை எப்படி இவர் சூஸ் பண்ணார், இவர் எதுக்கு இந்த மாதிரி படத்தில் நடிக்கிறாரு. சந்தானம் வந்து ஒரு மிக சிறந்த ஒரு காமெடி கேரக்டர் நடித்தவர். சினிமாவை பற்றி நிறைய பேச அடிப்படை விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதெல்லாம் தெரிஞ்சு அவர் வந்து இந்த படத்தில் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் சூஸ் பண்ணிவிட்டு ரசிகர்கள்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காரு. அதை நம்ம வாயில் நம்ம சொல்ல முடியாது. படத்தில் ஒரு சீனாவது ரசிக்கிற மாதிரி இருக்குதான்னு பார்த்தா ஒரு சீன் கூட ரசிக்கிற மாதிரி இல்லை, பார்க்குற மாதிரி இல்லை. சரி ரைட்டு, சந்தானம் படம்னாலே நம்ம நல்லா எல்லாருக்குமே தெரியும் காமெடி நிறையா இருக்குன்னு. இந்த படத்தில் தேடி கண்டுபிடிச்சா கூட ஒரு சீன் கூட காமெடி கிடையாது. காமெடிக்கு அவர் புகழ் போட்டிருக்காங்க, அப்புறம் கிங்ஸ்லி நடிச்சிருக்காங்க. இந்த காமெடிக்கு இவங்களுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபஸ்ட்டு இந்த கதையை அவர் எப்படி சூஸ் பண்ணார், இது வந்து பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ரசிகர்கள் வந்து அவர் வேணால் போய் பார்க்க சொல்லுங்கள் தேட்டரில், எவனாவது ஒருத்தவனாவது இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டானா, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் அதை செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ம், சரி. பொதுவாகவே வந்து காலையில் ஏஞ்சி ஒரு சந்தோஷம் மூடில் கிளம்புறோம் சினிமா பார்க்குறதுக்குன்னு, அந்த மூடியே கெடுத்து ஃபஸ்ட்டு காட்சியிலே தூங்க வைக்கிறதுன்றது மிக ஒரு கொடூரமான விஷயம். அந்த கொடூரமான விஷயம்லாம் அந்த படத்தில் நிறைய இடத்துல நடந்துருக்குது. எந்த லிஸ்ட்லையுமே சேரலை, இது சீரியலில் சேரலை, படத்தில் சேரலை, ஒரு வெப்சீரிஸில் சேரலை, ஒரு காமெடியில் சேரலை, ஒரு ஃபைட்டில் சேரலை. மொத்தத்தில் இந்த படம் வந்து டார்ச்சரில் சேர்ந்துருக்குது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்குறீங்களா, அதான் நான் பழைய எப்படி சொல்கிற மாதிரி தான், தலைகீழாக தான் குதிப்பேன்ற போகிறோம்னா தைரியமாக போய் பாருங்கள். அதுக்கப்புறம் அந்த வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் விடைபெறுது நான் உங்கள் பத்குமார், ஃபோர் ஃப்ரேம் சேனலுடன்.